70 மீட்டர் சுற்றளவும் 66 அடி ஆழமும் கொண்ட பெரும் பள்ளம் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? துர்க்மெனிஸ்தான் நாட்டின் டார்வாசா எனும் கிராமத்திற்கு அருகில் உள்ள பாலைவனத்திற்கு சென்று பார்த்தால் நிச்சயம் நம்புவீர்கள். பல தசாப்தங்களாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீயை அணைக்க துர்க்மெனிஸ்தான் அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கேட்வே டு ஹெல் அல்லது நரகத்தின் வாயில் என்று அழைக்கப்படும் இந்த பள்ளம் காரணமாக அருகில் சுமார் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் ஊர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இது கொஞ்சம் நச்சு கலந்த காற்று என்பதால் மக்கள் பலருக்கு இதனால் சுவாசம் தொடர்பான பல்வேறு நோய்களும் ஏற்பட்டுள்ளன. எனவே சுகாதார காரணங்களுக்காகவும் நாட்டின் எரிவாயு ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கத்துடனும் தீயை அணைக்க அதிபர் குர்பாங்குலி பர்டி முகாமேதோ உத்தரவிட்டுள்ளார். காராக்கும் பாலைவனத்தில் இந்த பெரும்பள்ளம் எப்படி உருவானது என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. 1971 ஆண்டு சோவியத் அரசின் எண்ணெய் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட தவறால் இந்த பள்ளம் உருவாகியிருக்கலாம் என பலர் நம்புகிறார்கள். ஆனால் கனடாவைச் சேர்ந்த ஆய்வாளர் ஜார்ஜ் குரூனிஸ் 2013 இந்த பள்ளத்தை ஆய்வு செய்துவிட்டு அது எப்படி உருவானது என்பதை யாருக்கும் தெரியாது என்று கூறிவிட்டார். இந்த பெரும்பள்ளம் 1960களில் உருவாகியிருக்கலாம் என்றும் 1980களிலிருந்து எரிய தொடங்கியிருக்கலாம் என்றும் துர்க்மெனிஸ்தானைச் சேர்ந்த நிலவியலாளர்கள் கூறுகிறார்கள். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவித்தாலும் இந்த பள்ளம் துர்க்மெனிஸ்தானின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. கணிசமான லாபத்தை பெற்று மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய பல மதிப்புமிக்க இயற்கை வளங்களை நாம் இழந்து வருகிறோம் என்று தனது தொலைக்காட்சி உரையில் துர்க்மெனிஸ்தான் அதிபர் கூறினார். தீயை அணைக்க தீர்வு காண அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நரகத்தின் நுழைவாயில் தீயை அணைக்க இதற்கு முன்பும் பல முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2010 ஆண்டிலும் தீயை அணைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு நிபுணர்களுக்கு அதிபர் பர்டி முகாமேதோ உத்தரவிட்டார். ஆனால் அந்த முயற்சிகள் பலன் தரவில்லை. 2018 ஆண்டில் அந்த பள்ளத்துக்கு காராக்கும்மின் பிரகாசம் என்று அதிகாரப்பூர்வமாக பெயரிட்டார்.